வணக்கம். உயிர்முறைமைகள் தொழில்நுட்ப பாடத்தின் தரம் 13-க்குரிய இறுதி அலகாகிய வணிக விருத்திக்கு தேவையான திறன்களை விருத்தி செய்வர் எனும் அலகில் இன்று 8.3 தேர்ச்சி மட்டத்தை பார்ப்போம். இதில் வணிகத்திற்கு தேவையான அடித்தள கட்டமைப்புகள் பற்றி நோக்க இருக்கின்றோம். வணிகம் ஒன்றை ஆரம்பித்து நடாத்தும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பற்றி பார்த்தீர்களானால், மூலதனம் பற்றி கவனம் செலுத்த வேண்டும். அந்த வணிகத்தை நடத்தி செல்வதற்கு அங்கு உற்பத்தி அல்லது வணிகத்தை சந்தைப்படுத்துவதற்கான சந்தைப்படுத்தல் ஒழுங்குகள், வணிகம் தொடர்பான சட்ட ஒழுங்குகள், போக்குவரத்து கொண்டு செல்லுதல் தொடர்பான சகல விடயங்கள், களஞ்சியம் உட்பட சகல விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இவற்றை நோக்குவோம். வணிகம் ஒன்றை ஆரம்பித்து நாங்கள் அந்த வணிகத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு தேவையானவை, அதற்கு துணையாக அமைகின்ற கூறுகள் எல்லாமே அடித்தள கட்டமைப்புகள் என்பதனுள் அடங்கும். உதாரணமாக மூலதனம் போன்றவை வணிகத்தை நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு இன்றியமையாதனவாக இருக்கும். இவற்றை நாங்கள் அடித்தள கட்டமைப்புகள் என குறிப்பிடுவோம். இந்த வணிகத்தை நடத்தி செல்லும் போது அதை மேலும் மெருகூட்டுவதற்கு அல்லது அந்த வணிகத்தை சுலபமாக்குவதற்கு, லாபகரமானதாக மாற்றி இலகுவான முறைகளை கையாளக்கூடிய வகையில், இலகுபடுத்துகின்ற வகையில் அமையக்கூடியவையாக இருப்பன இந்த துணை சேவைகள் எனப்படும். இங்கு நன்றாக விளங்கி கொள்ளுங்கள், அடித்தள வசதிகள், அடித்தள கட்டமைப்புகள் என்பது வேறு, துணை சேவைகள் என்பது வேறு. வணிகம் ஒன்றை நடத்தி செல்வதற்கு தேவையானவை அடித்தள வசதிகளாக இருக்க, அந்த வணிகத்தை நடத்தி செல்கின்ற அந்த வணிகத்தை மேலும் சுலபமானதாக மாற்றுவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற எங்களுக்கு துணை புரிகின்றவை துணை சேவைகள் என்பதனுள் அடங்கும். வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கும் போதும் அதனை முனைகின்ற போதும் எங்களுக்கு நிதி தேவை மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு வணிகத்தை நடத்துவதாக இருந்தால் அதற்கு மூலதனம் ஒன்றை இட்டு மூலதனத்தினூடாக நாங்கள் அந்த வணிகத்தை நடத்தி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லது ஒரு வணிகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற போது உள்ளீடுகளை இடுவதற்கு எங்களுக்கு நிதி தேவையாக இருக்கின்றது. இந்த நிதி தேவை பற்றி நோக்குவோம். இந்த நிதியானது நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற நிதியாக இருக்கலாம், சொந்தமாக வைத்திருக்கின்ற நிதியாக இருக்கலாம், அல்லாத பட்சத்தில் நாங்கள் கடன் மூலம் பெற்றுக்கொள்கின்ற நிதியாக இருக்கலாம், குத்தகையாக இருக்கின்றதாக இருக்கலாம், அல்லது நுண்கடனாக இருக்கலாம். இந்த வணிகம் ஒன்றை நடத்தி செல்வதற்கு தேவையான மூலதனத்தை நாங்கள் நிதியை பெற்றுக்கொள்வதற்கு அரச வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள், அரச நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், தனியார் நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், நாங்கள் அவற்றின் ஊடாக எங்களுடைய மூலதன தேவையை ஈடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு வணிகத்துக்கு தேவையான நிதியை நாங்கள் எவ்வாறு திரட்டி கொள்ளலாம் அல்லது எவ்வாறு ஈடு செய்து கொள்ளலாம் என்பதை நோக்குவீர்களாக இருந்தால், நீங்கள் வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கின்றீர்கள், உங்களுடைய சொந்த மூலதனத்தில் உங்களுடைய இருக்கின்ற நிதி ஆற்றலை பயன்படுத்தி நீங்கள் வைத்திருக்கின்ற நிதியை மூலதனமாக இட்டு வணிகத்தை தொடங்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் பொருளை கொள்வனவு செய்வதாக இருந்தால் அது குத்தகை என்பதனுள் அடங்கும். அல்லாத பட்சத்தில் நேரடியாக கடனாக பெற்றுக்கொள்கின்றீர்களாக இருந்தால் அதற்கு வட்டி என்பதை செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே வேறொரு வணிகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் அந்த வணிகத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலம் நீங்கள் இன்னொரு வணிகத்தை ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற வணிகத்தை மேலும் விருத்தி செய்வதற்கோ அந்த நிதியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்கே கடன் எனப்படும் போது நீங்கள் எதிர்காலத்தில் அந்த குறித்த பெற்றுக்கொண்ட ஒரு தொகையை அதற்குரிய வட்டியுடன் திருப்பி கொடுக்கின்ற விதத்தில் ஒரு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிதியானது கடன் எனப்படும். இது நிதி நிறுவனங்களூடாக, அரச நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், தனியார் நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், இவற்றினோடு நீங்கள் நிதியை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பெற்றுக்கொள்கின்ற நிதி எதிர்காலத்தில் திருப்பி செலுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வட்டியுடன் சேர்த்து அந்த நிதியை நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த மூலதனத்துக்குரிய செலவாக இந்த வட்டி அமைகின்றது. நீங்கள்
தற்காலிகமாக அந்த நிதியை நீங்கள் பெற்று நீங்கள் அதை மூலதனமாக இடுகின்றீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நிதிக்கு உரிய செலவாக அந்த வட்டி அமைகின்றது. கடன் என்பது ஒரு சந்தை. இதில் நாங்கள் பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். பணத்துக்காக ஓரளவு பணத்தை செலுத்தி அதாவது வட்டியுடன் நாங்கள் அந்த கடனை திருப்பி அடைக்கின்றோம். அந்த வட்டி எங்களுக்கு மூலதனத்துக்குரிய செலவு ஆக அமைகின்றது. நாங்கள் மூலதனத்துக்காக கடனை பெறுகின்றோம். இவ்வாறு பெறுகின்ற கடனை நாங்கள் எங்களுடைய வணிகத்தில் எவ்வாறான தேவைகளுக்கு பயன்படுத்துவோம் என பார்த்தீர்களானால், வணிகம் ஒன்றை நடத்தி செல்வதற்கு தேவையான காணியை கொள்வனவு செய்வதற்காகவோ அல்லது ஒரு உற்பத்தியை மேற்கொள்வதற்குரிய பொறிகளை கொள்வனவு செய்வதற்காகவோ உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காகவோ அல்லது உற்பத்தியை கொண்டு செல்லலுக்கு தேவையான வாகனங்களை நாங்கள் கொள்வனவு செய்வதற்காகவோ இந்த நிதியை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, உள்ளீடு பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக கூட நாங்கள் கடன் மூலம் பெற்றுக்கொள்கின்ற நிதியை பயன்படுத்தி கொள்ள முடியும். கடன்கள் என்பது எதிர்காலத்தில் திருப்பி கொடுப்பதான ஒரு உறுதிப்பாட்டுடன் முதலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற நிதியாக இருக்கின்றது. இவ்வாறு பெறப்படுகின்ற கடன் நாங்கள் திருப்பி செலுத்தப்படும் காலத்தின் அடிப்படையில் இரு வகையாக வகைப்படுத்தப்படும். உதாரணமாக பார்த்தீர்களானால், நீங்கள் ஒரு வருடத்துக்குள் அந்த கடனை திருப்பி செலுத்துவீர்களாக இருந்தால் அது குறுங்கால கடன் எனவும், ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தில் அந்நிதியை திருப்பி செலுத்துவீர்களாக இருந்தால் அது நீண்டகால கடன் எனவும் குறிப்பிடப்படும். இந்த குறுங்கால கடன் நீங்கள் பெற்றுக்கொண்ட நிதியை ஒரு வருட காலத்தில் முழுமையாக அதற்குரிய வட்டியுடன் சேர்த்து முழுமையாக திருப்பி அளிக்கின்றீர்கள். இவ்வாறு திருப்பி முழுமையாக கொடுக்கின்றது அதற்குரிய காலம் மிக குறைவு, அதாவது ஒரு வருடத்துக்குட்பட்ட காலமாக இருக்கும். இந்த இவ்வாறான கடன்களை நீங்கள் எவ்வாறான தேவைகளுக்கு பெறுவீர்கள்? சிறிய தேவைகளாக விதை நெல் வாங்குவதற்காகவோ அல்லது நடுகை பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவோ பசலை வாங்குவதற்காகவோ போன்ற இவ்வாறான சிறிய தேவைகளுக்கு நாங்கள் குறுங்கால கடனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீண்டகால கடன்கள், இந்த நீண்டகால கடன்கள் பார்த்தீர்களானால் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்திற்கு நீங்கள் அதனை திருப்பி செலுத்தக்கூடிய தவணை காணப்படும். அது 5 வருடமாக இருக்கலாம், 10 வருடங்களாக இருக்கலாம். இவ்வாறான கடன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது உற்பத்திக்கு தேவையான அசையா சொத்துக்களை அசையின்ற சொத்துக்களை வாங்குவதற்கான நிதி மூலமாக இருக்கும். உதாரணமாக ஒரு பொறியை கொள்வனவு செய்வதாக இருக்கலாம், ஒரு காணியை கொள்வனவு செய்வதாக இருக்கலாம். இவ்வாறு கொள்வனவுக்கு தேவையான நிதியை நீண்ட காலத்தில் நீங்கள் அந்த பெற்றுக்கொண்ட நிதிக்குரிய வட்டியுடன் திருப்பி செலுத்துகின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற கடன்கள் நீண்டகால கடன்களாக இருக்கும். இங்கு இவ்வாறான கடன்களை பெற்றுக்கொள்வதற்கு குறுங்கால கடனாக இருக்கலாம், நீண்டகால கடன்களாக இருக்கலாம், இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு பிணையாளர்கள் தேவையாக இருப்பார்கள். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சொத்தை பொறுப்பு காட்டி அந்த கடன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வருமானத்தை காட்டி அந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே சமயத்தில் நீங்கள் ஒரு சிற்றளவிலான வணிக முயற்சி ஒன்றில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறீர்கள். வணிக திட்டம் ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கின்றீர்கள். அந்த வணிக திட்டத்துக்கு தேவையான நிதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. உங்களிடம் பொறுப்பாக பிணையாளராக இருப்பதற்கு ஒருவரும் இல்லாத பட்சத்தில், நீங்கள் மிகவும் குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அல்லது நீங்கள் உங்களுடைய வணிக திட்டம் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் அது எவ்வளவு வெற்றிகரமானதாக அல்லது லாபகரமானதாக இருக்கும் என எதிர்கூற முடியாத பட்சத்தில் நீங்கள் கடனை பெற்றுக்கொள்வது சிரமமான காரியமாக இருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எவ்வாறு கடனை பெறலாம் என்று பார்த்தோமானால், இங்கு நுண்கடன் வசதி திட்டம் காணப்படுகின்றது. பெரும்பாலான நிதி நிறுவனங்கள் அரச நிறுவனங்களாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், இந்த நுண் கடன் திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது.
இங்கே பார்த்தீர்களானா குறைந்த வருமானம் பெறுகின்ற தொழிலற்று அல்லது பிணை முன்வைக்க முடியாத தனியாக்கள் அல்லது தனியாக்கள் குழுவுக்கு கடன் வசதிகள் வழங்குவதற்காக இருக்கும் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களால் நடைமுறைப்படுத்தும் கடன் திட்டம் இந்த நுண்கடன் திட்டம் என அழைக்கப்படும். நுண்கடன் திட்டத்தை பொறுத்தவரையில் பார்த்தீர்களானால் இங்கு வணிக முயற்சியாளரிடம் மூலதனம் இருக்காது, அவரிடம் பிணை வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது, நிதி தேவை கூடவாக இருக்கும். அவருடைய வணிக திட்டம் பற்றி அல்லது வணிக திட்டம் எவ்வாறு லாபகரமானதாக செல்லும் என்பது பற்றி ஒரு நிச்சயிக்க முடியாத தன்மை ஒன்று காணப்படும். இங்கு பார்த்தீர்களானால் சிற்றளவு முயற்சியாளர்கள் மீது நிதி நிறுவனங்கள் வைத்துள்ள நம்பிக்கை மிக குறைவாக இருக்கின்றது. இக்காரணங்களால் இந்த நுண்நிதி திட்டம் நுண்கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த கடன் தொடர்பான பிரச்சனைகளை பார்த்தீர்களானால் சிற்றளவு வணிகத்தில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவு அல்லது அவர்களுடைய வணிக திட்டத்தின்படி அவர்கள் லாபத்தை அடைந்து கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற விடயமா. அது மட்டுமல்ல, அந்த சிற்றளவு முயற்சியாளர்கள் கடனை பெற்றுக்கொள்வது தொடர்பான படிவங்களை விண்ணப்ப படிவங்களை நிரப்புதல், அதற்கு தேவையான பிணையாளர்களை முன்வைத்தல் போன்ற சிரமங்கள் காணப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். அந்த வகையில் இந்த மூலதன குறைபாடை நிதி தேவையை ஈடு செய்வதற்கு இந்த நுண்கடன் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நுண்கடன் திட்டத்தின் ஊடாக சிற்றளவு முயற்சியாளர்கள் நடுகை பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும், பசலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான தங்களுடைய சிறிய தேவைகளை நுண்கடன் திட்டத்தின் ஊடாக நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து குத்தகை. நாங்கள் ஏற்கனவே கடன் பார்த்திருந்தோம். கடன் நீண்ட காலக்கடன், குறுங்காலக்கடன் காலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தி இருந்தோம். அடுத்து நுண்கடன் பற்றி பார்த்திருந்தோம். இந்த குத்தகை என்பது நீங்கள் பொருள் ஒன்றை கொள்வனவு செய்கின்றீர்கள், கொள்வனவு செய்ய நினைத்திருக்கின்றீர்கள். உங்களிடம் தேவையான பணம் இல்லாத பட்சத்தில் உங்கள் சார்பாக வேறொருவர் அந்த பொருளை கொள்வனவு செய்து அந்த பொருளுக்குரிய உரிமம் அந்த குறிப்பிட்ட நபரிடமோ அல்லது குறிப்பிட்ட நிதி நிறுவனத்திடமோ காணப்படும். ஆனால் அதை பயன்படுத்துகின்ற உரிமை உங்களுக்கு காணப்படும். இவ்வாறான ஒரு ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதே குத்தகை ஆகும். இங்கே குத்தகையில் குறித்த உபகரணத்தையோ கட்டிடத்தையோ காணியையோ அல்லது பொறிகளையோ வாகனங்களையோ வாங்குவதற்கு நிதி நிறுவனம் உரிய நிதியை கொடுத்து வாங்க போகின்றது. அதுக்குரிய அது சட்டப்படியான சட்டபூர்வமான உரிமம் முழுவதும் அந்த நிறுவனத்திடமோ அல்லது வாங்கியவரிடமோ காணப்படும். அதை பயன்படுத்துகின்ற உரிமம் உங்களிடம் இருக்கும். அதை பயன்படுத்துகின்ற நீங்கள் பகுதி பகுதியாகவோ அல்லது அதற்குரிய முழு தொகையை கொடுக்கின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட காலத்தில் அந்த பொருள் உங்களுக்கு உரிமமாக மாற்றப்படும். இவ்வாறான ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்படுவதை நாங்கள் குத்தகையென குறிப்பிடுவோம். இங்கே பார்த்தீர்களானால் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த குறித்த பொருளை அல்லது உபகரணத்தை வாங்குபவர் முழு உரிமத்தையும் தன் பெயரில் வைத்திருப்பார். ஆனால் அதனை பயன்படுத்தும் உரிமை உங்களிடம் காணப்படும். சாதாரணமாக ஒரு வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கும் போது மூலதன தேவை அதிகமாக காணப்படும். இவ்வாறு மூலதன தேவை காணப்படுகின்ற பட்சத்தில் பாரிய உபகரணங்களை, இயந்திரங்களை, பொறிகளை கொள்வனவு செய்வதற்கு, வாகனங்களை கொண்டு செல்லலுக்கு தேவையான வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு இவ்வாறான குத்தகை முறையை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதற்கு நிதி நிறுவனங்கள் அரச நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், தனியார் நிதி நிறுவனங்களாக இருக்கலாம். இவை தங்களுடைய சொந்த பணத்தில் அந்த உரிமத்தை பெற்று உங்களுக்கு அதனை பயன்படுத்தக்கூடிய உரிமத்தை தரும். நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி அதை செலுத்துகின்ற பட்சத்தில் அந்த உபகரணம் அல்லது வாங்கிய பொறியோ வாகனமாக இருந்தாலும் கூட அது உங்களுடைய சொத்தாக உங்களுடைய உரிமத்தில் மாற்றப்படும். இந்த குத்தகையில் பார்த்தீர்களானால் நீங்கள் செலுத்த வேண்டிய பணம்
தவணை அடிப்படையிலோ அல்லது மாதாந்தமோ குறிப்பிட்ட தவணை அடிப்படையிலோ நீங்கள் சிறிது சிறிதாக செலுத்தி கொண்டு வருவீர்கள். அந்த உரிய உபகரணத்துக்குரிய பெறுமதியை நீங்கள் பகுதி பகுதியாக உடைத்து உங்களால் இயலுமான வரையில் பகுதியாக உடைத்து அதனை ஈடு செய்து கொண்டு வருவீர்கள். அவ்வாறு கட்டி முடிகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த உபகரணம் அல்லது பொறி அல்லது வாகனம் அது உங்களுடைய சொத்தாக அல்லது உங்களுடைய பெயருக்கு உரிமம் மாற்றம் செய்யப்பட்டு எடுக்கக்கூடியதாக இருக்கும். குறித்த காலப்பகுதியில் நீங்கள் அந்த தவணை பணத்தை கட்டி முடிக்கும் போது அந்த பொருளை உங்களுக்கு உங்களுடைய சொத்தாக நீங்கள் கையகப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமை இங்கு காணப்படுகின்றது. அடுத்து வணிகத்தை ஆரம்பிக்கும் போதும் அதனை நடத்தி செல்லும் போதும் காணப்படுகின்ற அல்லது பேணப்பட வேண்டிய ஒழுங்கு விதிகள் பற்றி பார்ப்போம். ஜாதியினும் ஒரு அமைப்பை செயற்பாட்டை தொகுதியை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது நடாத்தி செல்வதன் மீது செல்வாக்கு செலுத்தும் கோட்பாடுகள் சட்டபூர்வமான அதிகாரத்தை கொண்ட அல்லது கொண்டிராத ஒழுங்கு விதிகள் கொண்டிராதவை ஒழுங்கு விதிகள் என அழைக்கப்படும். நீங்கள் சந்தையில் பார்த்தீர்களானால் உற்பத்தியாளர் நுகர்வோர் இரண்டு தரப்புமே எவ்விதமான பாதகமும் அடையாத வகையில் இரண்டு தரப்பினருக்கும் ஒரு சாதகமான நிலையை அல்லது தாக்கமுறாத வகையில் இந்த ஒழுங்கு விதிகள் அமைக்கப்பட்டிருக்கும். நுகர்வோர் சார்ந்ததாக ஒழுங்கு விதிகள் இருக்கலாம், உற்பத்தியாளர் சார்ந்ததாக ஒழுங்கு விதிகள் இருக்கலாம். இவை நுகர்வோரை உற்பத்தியாளரை பாதிக்காத வகையில் இருதரப்பினருக்கும் ஒரு நன்மையை ஏற்படுத்தப்படக்கூடியதாக இந்த ஒழுங்கு விதிகள் அமைந்திருக்கும். உதாரணமாக பார்த்தீர்களானால் அளவை நிறுவை, சுகாதார பாதுகாப்பு, தொழிலாளர் சட்டங்கள், வெளிநாட்டு சந்தை கொள்கைகள், சர்வதேச ஒப்பந்தங்கள் போன்றவை இது தொடர்பான ஒழுங்கு விதிகள் பற்றி இனி நோக்குவோம். இதில் புத்தாக்குனர்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். வணிக சந்தர்ப்பத்தை இனங்கண்டு வணிக திட்டத்தை முன்மொழிதல் பற்றி கடந்த வகுப்புகளில் நோக்கியிருந்தோம். இவ்வாறு ஒரு முயற்சியாண்மையாளர் ஒரு புதுத்தன்மையுடன் புத்தாக்கம் ஒன்றை சந்தையில் முன்வைக்கும் போது அவருக்கு புலமை சொத்து தொடர்பான இடர்பாடுகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அதாவது அவருடைய புத்தாக்கம் அவருக்கே உரிமம் உடையதாக இருக்கும், அது வேறையொருவரினால் சுரண்டப்படுவதற்கு அல்லது களவாடப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதை தவிர்ப்பதற்காக புலமை சொத்து சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது ஒருவருடைய புத்தாக்கம் அல்லது அவருடைய ஆக்கம் அது அவருக்கே சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்துகின்ற சட்டமாக அமையும். வணிகங்களை ஆரம்பிக்கும் போதும் அதனை நடாத்தி செல்லும் போதும் நாங்கள் பின்வருவனவற்றை நாங்கள் நோக்க வேண்டும். விலை கட்டுப்பாடு, சூழல் காப்பு, தரத்தை உறுதிப்படுத்தல், நுகர்வோரின் பாதுகாப்பு, தொழிலாளர் சட்டம் இவை தொடர்பாக நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டி உள்ளது. இங்கே விலை கட்டுப்பாடை பார்த்தீர்களானால் விலை கட்டுப்பாடு அரசால் நிர்ணயிக்கப்படுகின்ற குறித்த விலை என்பது நுகர்வோருக்கு மாத்திரமல்ல உற்பத்தியாளரையும் பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாடாக அமைகின்றது. உதாரணமாக பாருங்கள், விவசாயி ஒருவர் உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்கின்றார். அவருக்கான உற்பத்தி செலவு 60 ரூபாய், ஒரு கிலோவிற்கான உற்பத்தி செலவு 60 ரூபாவாக அமைகின்றது. ஆனால் அதே உருளைக்கிழங்கை இறக்குமதி செய்யும் போதோ இறக்குமதி செய்கின்ற உருளைக்கிழங்கு 40 ரூபாவோ 45 ரூபாவாக அமையும் போது உள்நாட்டில் உற்பத்தி செய்கின்ற விவசாயி மிகவும் பாதிப்புக்குள்ளாவார். ஏனென்றால் அவருடைய அந்த உற்பத்தி பொருளை 60 ரூபாவுக்கு மேல் அவர் ஒரு தனக்குரிய லாபத்தை வைத்து விற்க முடியாத நிலைமை ஒன்று அங்கு காணப்படும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அதிகபட்ச விலையை அரசு நிர்ணயிக்கும் போதோ இந்த உற்பத்தியாளர் பாதிப்படைவது மிகவும் குறைவாக இருக்கும். 70 ரூபாவாக அரசு நிர்ணயித்தால் அந்த உற்பத்தியாளர் பாதிக்கப்பட மாட்டார். அந்த வகையில் இது உற்பத்தியாளரை பாதுகாக்கின்ற ஒன்றாக அமைவது மாத்திரமல்ல நுகர்வோரையும் பாதுகாப்பதாக அமையும்.
நுகர்வோர் அதிக விலையை கொடுத்து வாங்க வேண்டிய தேவை ஏற்படாது. விலை கட்டுப்பாடு இருக்கும்போது எல்லா இடங்களிலும் அந்த குறித்த விலைக்கு மேல் விற்க முடியாது என்ற ஒரு நிலை காணப்படும். அதனால் மேலதிகமாக நுகர்வோர் பணத்தை செலவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது. இந்த விலை கட்டுப்பாடு காரணமாக சந்தையில் ஏற்படக்கூடிய விலை தளம்பலை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் பார்த்தீர்களானால் சில பொருட்கள் மிகவும் விலை குறைவாக இருக்கும், சில நேரங்களில் விலை மிகவும் கூடவாக இருக்கும். அவ்வாறான அந்த சந்தையில் ஏற்படுகின்ற விலை தளம்பலை இந்த விலை கட்டுப்பாடின் மூலம் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த விலை கட்டுப்பாடு தொடர்பான ஏற்புடைய சட்டங்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். 1939 39 இலக்க விலை கட்டுப்பாட்டு கட்டளை சட்டமும் ஒழுங்கு விதிகளும், அடுத்து 2003 9 இலக்க நுகர்வோர் அலுவல்கள் தொடர்பான அதிகார சட்டம், அடுத்து நியாய வணிக ஆணைக்குழு சட்டம், இவை அனைத்துமே விலை கட்டுப்பாடு தொடர்பான சட்டங்களாக அமைகின்றன. இவை சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் ஒரு பொருளை குறித்த அரசு அறிவித்த விலை கட்டுப்பாட்டு விலையிலும் பார்க்க அதிக விலை விற்கும்போது நுகர்வோர் அந்த விலை தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டுள்ளவர்களாக மாறுவார்கள். அந்த வகையில் இச்சட்டங்கள் நுகர்வோரை மாத்திரமல்ல உற்பத்தியாளரை கூட பாதுகாக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. அடுத்து தொழிலாளர் சட்டங்கள். இந்த தொழிலாளர்கள் உற்பத்தி நிறுவனம் ஒன்று வணிக திட்டம் ஒன்றை நடாத்தும் போதோ வணிகம் ஒன்றை நடாத்தி செல்லும் போதோ உற்பத்தி நடைபெறும். இந்த உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் தொழிலாளர்களை ஈடுபடுத்த போகின்றோம். தொழிலாளர்கள் எனும்போது உள உழைப்பாளர்களாக இருக்கலாம், எவ்வாறானவர்களாக இருந்தாலும் அந்த உற்பத்தியின் என்ன பொருள் உற்பத்தி செய்கின்றோம் என்பதை பொறுத்து அந்த உற்பத்தி சூழ்நிலை வேறுபட்டு கொண்டு இருக்கும். உதாரணமாக பார்த்தீர்களானால் ஏற்றுமதிக்காக மலர்கள் உற்பத்தி செய்கின்ற சூழல், அந்த சூழலில் வேலை செய்கின்றவர்கள், களிமண் மட்பாண்டங்களையோ அல்லது அலங்கார பொருட்களையோ உற்பத்தி செய்கின்ற சூழலில் காணப்பட மாட்டாது. ஒவ்வொரு சூழலும் வேறுபட்டு கொண்டு இருக்கும். இவ்வாறு வெவ்வாறான சூழலில் வேலைகளை செய்யும் போது தொழிலாளர்கள் வெவ்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இவ்வாறாக அந்த வணிகத்தில் அல்லது ஒரு உற்பத்தியில் ஈடுபடுகின்ற அந்த தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர்களின் நல நோன்பர்கள் அவர்களுக்குரிய வேதனங்கள் தொடர்பாகவோ அல்லது அவர்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்வது என்பது தொடர்பாகவோ அவர்களுக்குரிய மருத்துவ வசதிகள் தொடர்பாகவோ இவ்வாறானது செய்யப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றனவாக இந்த தொழிலாளர் சட்டங்கள் அமைகின்றன. இதில் முக்கியமான சட்டங்கள் பார்த்தீர்களானால் 1942 45 இலக்க தொழிற்சாலைகள் கட்டளை சட்டம். இந்த தொழிற்சாலைகள் கட்டளை சட்டத்தில் தொழிற்சாலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவற்றின் சுகாதார நிலைமைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு அனர்த்தம் நிகழ்கின்ற போது அந்த தொழிற்சாலைகள் எவ்வாறு அதை முகாமை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான முழு விடயங்களையும் அங்கு குறிப்பிட வேண்டும் என்பது கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக பாருங்கள், ஒரு தொழிற்சாலை ஒன்று திடீரென தீப்பற்றுகின்றது எனில் அந்த தீப்பற்றுகின்ற போது அதை தீயை அணைக்கக்கூடிய கருவிகள் அங்கு பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இவை போன்ற விடயங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிய வருகின்ற வேலை நபர்கள் அவர்களுடைய சுகாதாரம் சார்ந்த வசதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த தொழிற்சாலையின் கழிவுகள் எவ்வாறு அகற்றப்படுகின்றன, அங்கு வழங்கப்படுகின்ற நீர், தொழிலாளர்களுக்குரிய ஓய்வு என்ன மாதிரி இருக்க வேண்டும் தொடர்பான விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இந்த 1942 45 இலக்க தொழிற்சாலை கட்டளை சட்டம் இருக்கின்றது. 1934 19 இலக்க தொழிலாளர் நட்டு கட்டளை சட்டத்தில் பார்த்தீர்களானால்
இங்கே தொழிலாளர்கள் இந்த நலனில் மிகவும் அக்கறை கொண்டதாக இந்த சட்டம் அமைந்துள்ளது. இங்கே தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்யும் தொழிலாளர் ஒருவர் அந்த தொழில் சார்ந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகும் போது, தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது தொழில் செய்கின்ற இடத்தில் திடீரென ஏற்படுகின்ற ஒரு விபத்தாக இருக்கலாம், இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவருக்குரிய அந்த காப்புறுதிகள், நட்ட ஈடுகள் தொடர்பான எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் இதில் குறிக்கப்பட்டுள்ளது. இங்கு முக்கியமாக பார்த்தீர்களானால், தொழிலாளர் ஒருவர் அந்த நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்படக்கூடிய விபத்துக்கள் காரணமாக அவருக்கு ஒரு அங்கத்தில் இழப்போ அல்லது ஒரு காயம் காரணமாக சிறிது காலம் தொழிலுக்கு சமூகம் அளிக்க முடியாத நிலை காணப்படும் போதோ அல்லது அவருக்கு உயிரிழப்பு ஏற்படும் போதோ, அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர் சார்பாக அந்த நட்டத்தை அவருக்கு வழங்கக்கூடியது, அந்த வழங்கக்கூடியத்துக்கு உரிமை உடையவராக அந்த தொழிலாளர் காணப்படுகின்றார். அதை குறிப்பிடுவதாக இந்த சட்டம் அமைந்துள்ளது. அதே நேரத்தில் அந்த தொழிலாளர் உரிய ஒழுங்கின் கீழ், தொழிற்சாலைக்குரிய உரிய ஒழுங்கில் அவர் செயற்பட்டிருத்தல் அவசியம் என்பதையும் இங்கு குறிப்பிட்டுள்ளார்கள். இங்கு பார்த்தீர்களானால், உதாரணமாக தொழிலாளர் ஒருவர் உயரத்தில் ஏறி வேலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதை அவர் மேலே ஏறி வேலை செய்யும் போது அதற்குரிய பாதுகாப்பு உடைகளை அந்த இடத்தில் அணிந்திருக்க வேண்டும். அதற்குரிய ஒழுங்குமுறையில் அவர் அங்கு சென்றிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவர் தவறி விழுந்து ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டாலோ அல்லது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு சில நாட்கள் இருக்க வேண்டி வரும் பட்சத்தில், அல்லது அவர் மது போதையில் அங்கு மேலேறி அதனாலே கீழே விழுந்து தொழிலிடத்தில் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தால், இந்த நட்டுகளை பெற்றுக்கொள்ள அவர் உரிமையுடையவராக மாட்டார். எனவே இந்த சில விடயங்களை, இவ்வாறான சில விடயங்கள் இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி நீங்கள் ஏற்கனவே தொழில்சார் பாதுகாப்பு சுகாதாரம் தொடர்பாக படிக்கும்போது படித்திருப்பீர்கள். அடுத்து இவ்வாறான தொழிலாளர் சார்பான சட்டங்கள் பார்த்தீர்களானால், ஊழியர் சுயமலாப நிதி சட்டம், குத்தகை விவசாயிகள் சட்டம். இங்கே குத்தகை விவசாயிகளை பாதுகாக்கின்ற வகையிலானதாக இந்த சட்டம் அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பாக, ஓவர் டைம் வேலை, தொழிலாளர் குறிப்பிட்ட நேரம் எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலும் அந்த வேலை செய்கின்ற நேரம் வேறுபடும். உதாரணமாக பெரிய சத்தத்தின் மத்தியில் தொழிற்படுகின்ற தொழிற்சாலைகளாக இயந்திரங்களின் சத்தம் பெரிதாக இருக்கும் போது அங்கு வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய வேலை நேரம் குறைவாக காணப்படும். இது தொடர்பாக ஏற்கனவே தொழிலாளர் நட்டு கட்டளை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர் குறிப்பிட்ட தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட மேலதிகமாக தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற நேரம், அதற்கான கொடுப்பனவு தொடர்பாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் வேலை செய்யும் சூழல், நான் ஏற்கனவே சொன்னேன், அதிக இறைச்சல் கொண்ட ஒரு இடத்தில் வேலை செய்யும் நபருக்கு வேலை நேரம் மிகவும் குறைவாக இருக்கும். அதே போன்று தொடர்ச்சியாக ஒருவர் இருந்து பணிபுரிய வேண்டிய தேவையில் இருக்கின்றார்களாக இருந்தால் அவருக்கு இடையிலே பிரேக் தேவையாக இருக்கும். என்னென்ன தொடர்ச்சியாக ஒருவர் இருந்து பணிபுரிய முடியாது, அந்த வகையில் அவருடைய வேலை நேரம் இடைவெளியை கொண்டதாக இருக்கும். இவ்வாறாக அந்த வேலை செய்கின்ற சூழல் தொடர்பான சட்டங்கள், அடுத்து தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், இவை அனைத்தும் தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற வகையில், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பணியாளர்களை பாதுகாக்கின்ற வகையில் அமைந்த சட்டங்களாக இருக்கின்றன. அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் தொடர்பாக பார்ப்போம். வணிகப் பொருட்களை சந்தைப்படுத்தும் போது வணிகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நுகர்வோர் எதிர்கொள்வார்கள். இந்த நுகர்வோர் எதிர்கொள்வதற்கான காரணம் என்னவென பார்த்தால், அதிக போட்டி, சந்தையில் நிலைத்து நிற்க முடியாது என்கின்ற ஒரு நிலையில் எப்படியாவது அந்த சந்தையில் எமது இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்வது. அதன் காரணமாக அந்த சந்தையை பற்றி பிடிக்க உற்பத்தியாளர் நினைக்கும் போது இங்கு பாதிப்படைவது நுகர்வோராக இருக்கும். உதாரணமாக பார்ப்போம்,
ஒரு உற்பத்தி நிறுவனம் ஒன்று தனக்கு தேவையான தரச்சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும் போது உரிய தர நியமங்களின்படி அரசின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அந்த தரச்சான்றிதழ்களை பெற்றிருப்பார்கள். அதன் பிற்பாடு அது அவர்களுடைய நாளாந்த வணிக உற்பத்தியின் போது அவர்களுடைய லாபத்தன்மையை கூட்டுவதற்காக பண்ணங்களின் தரத்தை குறைத்து விடுவார்கள் அல்லது அதன் கலப்படங்களை மேற்கொள்ள எத்தனைப்பார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள். உதாரணமாக பார்த்தீர்களானால் மிளகாய்த்தூள் சுவைச்சரக்கு உற்பத்தி செய்கின்ற ஒரு வணிகமாக இருந்தால் மிளகாய்த்தூளுடன் சேர்த்து செங்கட்டித்தூளையோ அல்லது மாவிற்கு கலர் சேர்ப்பதாலேயோ அந்த மிளகாய்த்தூள் மாதிரியாக ஒரு பதார்த்தத்தை அதனுடன் சேர்க்கும் போது வாங்குகின்ற நுகர்வோர் அதை இலகுவாக இனங்காணாத முடியாத பட்சத்தில் நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள். இவ்வாறு கடுகுடன் களைகளின் வித்துக்களை கிளத்தல், மிளகுடன் பப்பாசு விதைகளை கிளத்தல், இவ்வாறான சில கலப்படங்கள் நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள், உணவு தொடர்பான பாடத்தில் படித்திருப்பீர்கள். இவ்வாறு அவற்றின் தரம் குறையும். கலப்படம் கலந்திலக்கமாக்கல் என சொல்லுவோம். கலப்படம் மேற்கொள்வதால் நுகர்வோர் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அது மட்டுமல்லாமல் அளவையில் முறைகேடுகள், அளவை சட்டப்படி அளவை அளவிடுகின்ற கருவிகள் அரசாங்கத்தினால் சோதிக்கப்பட்டு அதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் நிறையை குறைச்சு காட்டுறது, ஒரு உதாரணமாக ஒரு கிலோவிற்கு பதிலாக 900 கிராம் அதை செட் பண்ணி வைக்கிறது. வைத்தால் நீங்கள் வாங்கும்போது பொருள் ஒரு கிலோ வாங்குவதாக தராசில் காட்டினாலும் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்கின்ற பொருள் 900 கிராமாக இருக்கும். அவ்வாறான முறைகேடுகள் இடம்பெறுகின்றன. அடுத்து திறந்த பொருளாதாரம் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் திறந்த பொருளாதார கொள்கை காணப்படுகின்றது. இதனால் எந்த நாட்டு பொருளும் நமது நாட்டுக்கு வந்து சேர்வதற்கான சாத்தியப்பாடு இருக்கின்றது. எனவே வெவ்வேறு நாட்டு பொருட்கள் நமது நாட்டுக்குள் வரும்போது அவை உரிய தரத்துடன் இருக்கின்றனவா என்பதை நாங்கள் சோதித்து பார்த்து வாங்குவதில்லை. நுகர்வோர்கள் இதில் அக்கறை கொள்வதும் இல்லை. எனவே வேறு நாட்டிலிருந்து வரும்போது அந்த பொருள் உண்ணுவதற்கு உகந்த நுகர்வதற்கு ஏற்ற நிலையில் உள்ளதா என்பதை அல்லது இதனால் நீண்ட காலத்தில் எதுவித பாதிப்பும் ஏற்படாதா என்பதை எவருமே கவனத்தில் கொள்வது இல்லை. இவ்வாறான பாதிப்புகள் நுகர்வோருக்கு ஏற்படுகின்றன. இதற்கு முக்கிய காரணமாக அமையக்கூடியது நுகர்வோரின் அறிவு போதாமை. ஏற்கனவே நாங்கள் உணவு என்ற பாடத்தில் அல்லது உணவு தொடர்பான சட்டங்கள் படிக்கும் போது படித்திருப்போம். இந்த உணவின் தரங்களை உறுதிப்படுத்துகின்ற தரச்சான்றிதழ்கள் போன்றவை. அவ்வாறு உணவு பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்யும் போது தரச்சான்றிதழ்களை பார்த்து வாங்குதல், அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள உள்ளீடுகளை பார்த்து வாங்குதல், உற்பத்தி திகதி காலாவதி திகதி போன்றவற்றை பார்த்து வாங்குதல், இவ்வாறான செயற்பாடுகளில் நுகர்வோர் ஈடுபடுவது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. எனவே உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இரசாயனங்கள் அடங்கியிருக்கக்கூடிய பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய இரசாயன பொருட்களை உள்ளடக்கிய உணவுகளை நாங்கள் அன்னாரன் நுகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இவை நுகர்வோர் தொடர்பாக ஏற்படக்கூடிய இவ்வாறான பாதிப்புகளை இழிவாக்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களாக இருக்கும். நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இவ்வாறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் காணப்படுகின்றன. இதை வெற்றி பார்த்தீர்களானால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், உணவு சட்டம், தர நிர்ணயங்கள் இவை நுகர்வோரை பாதுகாப்பதற்காகவே அமைக்கப்பட்டவையாக காணப்படுகின்றன. அடுத்து தரத்தை உறுதிப்படுத்தல். இந்த தரத்தை உணவுப் பொருட்களை பார்க்கும்போது நீங்கள் ஐஎஸ்ஓ எஸ்எல்எஸ் தர உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்த்து வாங்கியிருப்பீர்கள். இங்கே எஸ்எல்எஸ் என்பது தேசிய தர சான்றிதழாகவும் ஐஎஸ்ஓ என்பது சர்வதேச தர சான்றிதழாகவும் காணப்படும்.
இவ்வாறு உணவு தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த உணவு மிகவும் பாதுகாப்பு தன்மை உடையது என்னும் ஒரு நம்பிக்கை நுகர்வோர் மத்தியில் ஏற்படும். இந்த நுகர்வோர் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக வழங்கப்படுகின்றது இந்த எஸ்எல்எஸ் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ்கள். இவற்றை பெற்றுக்கொள்வது சுலபமான காரியம் அல்ல. இவற்றை பெற்றுக்கொள்வதற்காக அந்த உற்பத்தி நிறுவனம் அரசனுடைய அந்த உரிய தர நியமங்களுக்கு அமைய உரிய சுகாதார முறைப்படி அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்து கொண்டிருத்தல் அவசியம். இது நேரடியாக சோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு பின்னர் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா அந்த உற்பத்தி பொருள் சோதனைக்கு உட்படுத்தப்படும். அது நேரடியாக சோதனைக்கு உட்படுத்தப்படும் அல்லது மறைமுகமாக உட்படுத்தப்படும். இவ்வாறு தொடர்ச்சியாக அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். தரச்சான்றிதழ் ஒன்றை பெற்றுக்கொண்ட பிற்பாடு கலப்படம் ஏதாவது செய்ய நேர்ந்தால் அந்த தரச்சான்றிதழ் உடனடியாக நிறுத்தப்படும் சந்தர்ப்பம் இங்கு காணப்படுகின்றது. அடுத்து இந்த சேதனத்தர உறுதிப்படுத்தல். சேதனத்தரத்தை உறுதிப்படுத்தல் இங்கு நாங்கள் உற்பத்தி தொடக்கம் பயிற்சிகையில் உள்ளீடாக போடுகின்ற பசலைகளாக இருக்கலாம் அல்லது பீடைகொல்லிகளாக இருக்கலாம், எவையாக இருந்தாலுமே எல்லாமே சேதனத்தை மாத்திரம் கொண்டிருக்கின்றன. சேதனப் பொருட்கள் எவையும் சேர்க்கப்படவில்லை என்பது இங்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். உணவு தர உறுதிப்பாடு. உணவு தர உறுதிப்பாடில் பார்த்தீர்களானால் இங்கு பரம்பரையலகு மாற்றி அமைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் என்று சொல்லி சொல்லுவோம். பரம்பரையலக திரிவுபடுத்தப்பட்ட வித்துக்களவையும் பாவிக்கப்படவில்லை அல்லது உள்ளீட்டு பொருட்களவையும் பாவிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதாக இது அமையும். அடுத்து நியாய வியாபாரம். இது நுகர்வோரை எந்த வகையிலும் பாதிக்காத வகையில், அதே நேரம் உற்பத்தியாளரும் தன்னுடைய உற்பத்தி காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகாத வகையில் இந்த வியாபாரம் அமையும் வகையில் இது அமைந்திருக்கும். பொதுமக்களும் சூழலும் பாதுகாக்கப்படுகின்ற வகையில் உற்பத்திகளை மேற்கொள்ளல் தொடர்பானது. இங்கு பாதுகாப்பான வேலை சூழல், பேந்தகுத்தன்மை, சூழலை பாதுகாத்தல் என்பன கருத்தில் கொள்ளப்படும். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்கின்றார்களாக இருந்தால் அல்லது வணிக நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கின்றார்களாக இருந்தால் அந்த தொழிலாளர்கள் அவருடைய உடல் ரீதியாக எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகாத வகையில் அவருடைய சூழல் அமைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உற்பத்தி செய்கின்ற பொருள் அதன் காரணமாக வெளியேற்றப்படுகின்ற விளைவுகள் சூழலை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் அமைந்திருத்தல் அவசியம். உதாரணமாக தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள், இந்த கழிவுப் பொருட்கள் நேரடியாக நீர்நிலையை போய் சேரும்போது நீர்நிலைகளில் உள்ள உயிரங்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமையக்கூடாது. அது மட்டுமல்லாமல் வளிமண்டலத்தில் அதிக புகை வெளியேறும் போது வளிமண்டலம் மாசுக்குள்ளாகின்றது. அந்த சூழலில் வேலை செய்கின்ற நபர் தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். எனவே அந்த வேலை சூழல் இந்த பேண்தகுத்தன்மையை கருத்தில் கொண்டதாக அமைந்திருக்க வேண்டும். அந்த வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் உரிய வகையில் பரிகரிப்பு செய்யப்பட்டு உரிய செயற்பாடுகளின் ஊடாக சூழலுக்கு வெளித்தள்ளப்படல் அவசியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த சுற்றாடலில் உள்ள வெப்பநிலை அதிகரிப்பு, தூசுகள் அதிகரித்து காணப்படுதல் போன்றவை இயன்ற வரையில் இழிவளவாக பேணக்கூடிய நிலையில் காணப்பட வேண்டும். சில பாரிய இயந்திரங்களை இயக்கும் போது அதிக வெப்பம் வெளியேறும். இவ்வாறான வெப்பமான சூழலில் ஒருவர் தொடர்ச்சியாக கன நேரம் வேலை செய்ய முடியாது. எனவே அந்த வகையில் அந்த வேலை செய்கின்ற சூழல் சிறப்பானதாக இருத்தல், அது பற்றினதாக இங்கு சட்ட ஒழுங்குகள் காணப்படுகின்றது. அடுத்து பேந்தகுத்தன்மை. நாங்கள் பாவிக்கின்ற வளங்கள் நாங்கள் பயன்படுத்துவதோடு மாத்திரம் முடிந்துவிடாது. எங்களுடைய எதிர்கால சந்ததி இயன்ற வரையில் அந்த வளங்களை மிகவும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் மிகவும் வினைத்திறனாக வளங்களை பயன்படுத்தல் வேண்டும்.
சுற்றாடல் மாசுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் சூழல் மாசடையும் போது இந்த வளங்கள் எதிர்கால சந்ததிக்கு கிடைக்கின்றது என்பது கேள்விக்குறியாகவே அமையும். அந்த வகையில் நாங்கள் பாவிக்கின்ற வளங்களை மிகவும் வினைத்திறனாக பாவிப்பதுடன் சூழலை மாசுபடுத்தாத வகையில் எமது செயற்பாடுகளை மேற்கொள்ள அவசியமாக இருக்கும். மூலதனம் பற்றி பார்த்திருந்தோம். அடுத்து சட்ட ஒழுங்கு விதிகள் பற்றி பார்த்திருந்தோம். அடுத்தபடியாக ஆவணப்படுத்தல் பற்றி பார்ப்போம். வணிகம் ஒன்றில் ஆவணப்படுத்தல் என்பது நாங்கள் அந்த வணிகத்தை பதிவு செய்வது தொடக்கம், உற்பத்தி பொருளுக்கு தேவையான தரச்சான்றிதழை பெற்றுக்கொள்ளுதல், வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்வதற்காக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது பொருளை இறக்குமதி செய்வதற்கான சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்ளுதல், இவை தொடர்பான எல்லாவற்றையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஒழுங்குமுறையில் வைத்திருத்தல் ஆவணப்படுத்தல் எனப்படுகின்றது. இங்கு வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கும் போது அதை நாங்கள் பதிவு செய்தல் அவசியமாக இருக்கின்றது. இந்த வணிகத்தை நாங்கள் பதிவு செய்வது எங்களுக்கு இந்த வணிகம் சார்பாக ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு இது உதவுவதாக அமையும். இந்த வணிகத்தை பதிவு செய்வதனால் இந்த வணிகத்தினுடைய பெயர் வணிகத்தை சட்டபூர்வமானதாக நாங்கள் ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வணிகத்தினுடைய பெயரில் நாங்கள் ஒரு நிதி நிறுவனத்தில் நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனூடாக எங்களுடைய மூலதன தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக அமையும். ஒரு வணிகம் என்ற வகையில் செயற்படும் போது அதற்குரிய கணிப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பதிவு செய்வதனூடாக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது மாத்திரமல்ல, எங்களுக்கு அந்த பதிவு அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதால் எங்களுக்கு ஒரு கணிப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, சட்டபூர்வ பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். இறக்குமதி ஏற்றுமதி செயல்முறையில் ஆவணப்படுத்தல்கள், இறக்குமதி நாங்கள் பொருட்களை இறக்குமதி செய்கின்றதாக இருந்தாலும் சரி, ஒரு வணிகத்துக்கு தேவையான உள்ளீடுகளை நாங்கள் இறக்குமதி செய்யலாம், இறக்குமதி செய்கின்றதாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய வணிக உற்பத்தி நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்குரிய ஆவணங்கள் இன்றியமையாதனவாக இருக்கும். இதில் மண்டபப்படுத்தல், சான்றுப்படுத்தல், நாணய கடிதம், விலைப்பட்டியல், தர உறுதிப்பாட்டு ஆவணம், குத்தகை ஆவணம், கட்டமைப்பு தொடர்பான ஆவணங்கள் இங்கு முக்கியமானவையாக இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மண்டபப்படுத்தல் என்பது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நோய்பீடைகள் உள்நுழைந்து விடாமல் இருப்பதற்காக மேற்கொள்கின்ற ஒரு செயல்முறை. நாங்கள் விவசாய உற்பத்திக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அது விதைகளாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது உபகரணங்களாக இருக்கலாம், அந்த அதிலிருந்து எமது விவசாய நிலத்திற்கு பீடைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மண்டபப்படுத்தல் செய்வார்கள். அதுபோல எமது பகுதியிலிருந்து நாங்கள் ஒரு அலங்கார மலர்களை ஏற்றுமதி செய்கின்றோமாக இருந்தால் அங்கு அந்த நாட்டினுடைய எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்றோமோ அந்த நாட்டினுடைய மண்டபப்படுத்தலுக்கு உட்பட்டுத்தான் அந்த பொருள் அங்கால போகப்போகின்றது. எனவே அந்த மண்டபப்படுத்தல் சான்றிதழ்கள் நாங்கள் ஆவணப்படுத்தி வைத்தல் இன்றியமையாததாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் சான்றுப்படுத்தல், இப்போ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது அல்லது எஸ்எல்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அது நாங்கள் எங்களுக்குரிய சான்றுப்படுத்தலாக இருக்கும். ஹெச்ஏசிசிபி இருக்குது என்றால் அது எங்களுக்குரிய சான்றுப்படுத்தலாக இருக்கும் அல்லது எங்களோட வணிக பெயருக்குரிய சான்றுப்படுத்தலாக இருக்கும். இவை இன்றியமையாத ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான ஆவணங்களாக அமைகின்றன. இந்த சான்றுப்படுத்தல் ஏற்றுமதி இறக்குமதி செயல்முறையில் மிகவும் இன்றியமையாததாக இருக்கும். ஒரு சான்றுப்படுத்தப்பட்ட ஒரு வணிக நிறுவனத்தின் உற்பத்தி பொருளாக இருந்தால் சட்டபூர்வமான சிக்கல்கள் எவையும் இல்லாமல் நாங்கள் அந்த பொருளை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே வணிகத்தை ஒரு ஒப்பமாக கொண்டு செல்வதற்கு இந்த சான்றுப்படுத்தல் இன்றியமையாததாக இருக்கும். இந்த சான்றுப்படுத்தலினூடாக உற்பத்தியின் நம்பகத்தன்மை பாதுகாக்கப்படுவதோடு அது ஒரு சட்டபூர்வமான ஆவணமாகவும் அமைகின்றது. உதாரணமாக பொது இடல் பேச்சுட்டியிடலில் அந்த சான்றுப்படுத்த நாங்கள் சான்றுப்படுத்தப்பட்ட அந்த
உறுதிப்படுத்தப்பட்டதை நாங்கள் பதிக்கும் போது எங்களுடைய பொருளுக்கு அங்கீகாரம் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுவதாக அமையும். அடுத்து சந்தை ஏற்பாட்டு ஒழுங்கு. சந்தை ஏற்பாட்டு ஒழுங்கு என்பது சந்தையில் உள்ள முதன்மையான உற்பத்திகளுக்காக தேவைப்படாத போதிலும் சந்தையின் தொழிற்பாட்டுக்கு தேவையான ஏனைய எல்லாவற்றையும் நாங்கள் சந்தை ஏற்பாட்டு ஒழுங்கு என்பதற்குள் உள்ளடக்க முடியும். உதாரணமாக பார்த்தீர்களானால் போக்குவரத்தாக இருக்கலாம், களஞ்சியப்படுத்தலாக இருக்கலாம், இவ்வாறானது முதன்மையாக நடவடிக்கைகளாக இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய வணிகத்தை சீராக்கி கொண்டு செல்வதற்கு இவை இன்றியமையாதனவாக காணப்படும். சந்தை ஏற்பாட்டு ஒழுங்கில் கவனம் செலுத்தப்படுகின்ற அம்சங்கள் போக்குவரத்து, களஞ்சியப்படுத்தல், ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும். இவை அனைத்துமே எமது உற்பத்தியை மேலும் மெருகூட்டி அவற்றை இந்த வணிகத்தை சீராக கொண்டு செல்வதற்கு உதவும் அம்சங்களாக அமையும். போக்குவரத்து, இவை நாங்கள் துணை சேவைகளுக்குள் உள்ளடக்கிலும் இந்த போக்குவரத்து நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பண்டத்துக்கு பண்டம் வெவ்வேறு வகைப்பட்ட போக்குவரத்து தேவைப்படலாம். உதாரணமாக பார்த்தீர்களானால் நாங்கள் ஒரு உற்பத்தியை மேற்கொள்கின்ற போது அந்த உற்பத்திக்கு தேவையான உள்ளீடுகளை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு போக்குவரத்து அவசியமாக இருக்கும். அது மட்டுமல்ல, குறித்த நிறுவனத்துக்கு நாங்கள் தொழிலாளர்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கும். அல்லது உள்ளூர்களை போட்டு தொழிலாளர்களை வைத்து உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செய்த பொருளை விற்பனைக்காக வெளியில் கொண்டு செல்லும் போது இந்த போக்குவரத்து அவசியமாக இருக்கும். அந்தந்த சந்தை தேவைக்கு ஏற்ற வகையில் போக்குவரத்து மார்க்கங்கள் வெவ்வேறு வகையானதாக காணப்படும். விரைவாக கொண்டு செல்ல வேண்டிய அல்லது விரைவாக பழுதடையக்கூடிய பொருட்களாக இருந்தால், நீங்கள் ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களாக இருந்தால் கூடுதலாக வான்வழி போக்குவரத்தை பாவிப்பீர்கள் உதாரணமாக பாருங்கள், அலங்கார மலர்களை ஏற்றுமதி செய்ய போகின்றீர்கள் என்றால் இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடொன்றுக்கு அலங்கார மலர்களை ஏற்றுமதி செய்கின்றதாக இருந்தால் அந்த ஐரோப்பிய நாட்டிற்கு நீங்கள் கடல் மார்க்கம் மூலமாக நீர் வழியாக நீங்கள் கப்பலில் அந்த மலர்களை கொண்டு செல்வதாக இருந்தால் பல நாட்கள் எடுக்கும். அந்த பல நாட்கள் எடுப்பது என்பது அங்கு போய் சேர்வதற்கிடையில் அந்த பொருள் உற்பத்தி பொருள் பழுதடைந்துவிடும் தன்மையை அடையும். எனவே விரைவான மார்க்கமாக இருக்க வேண்டும். விரைவாக போகக்கூடிய மார்க்கமாக வான்வழி போக்குவரத்து அமையும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உற்பத்தி பொருளின் தன்மைக்கேற்ப, தரத்துக்கேற்ப, என்ன பொருள் உற்பத்தி செய்கின்றோம் என்பதற்கேற்ப அந்த போக்குவரத்து மார்க்கங்கள் வேறுபடும். அடுத்து களஞ்சியப்படுத்தல். இங்கே களஞ்சியப்படுத்தல் என்பது நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை களஞ்சியப்படுத்தல் என்பது மாத்திரம் கருதக்கூடாது. உற்பத்திக்கு தேவையான உள்ளீடுகளை நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உற்பத்தி செய்கின்ற பொருட்களை நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உற்பத்திக்கு தேவையான உள்ளீடுகள் வருடம் முழுவதும் சீராக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் என்பது நிச்சயமாக கூற முடியாத ஒன்று. அதே போல உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் எல்லாம் உடனடியாக சந்தைக்கு அனுப்ப முடியுமா என்று நிச்சயமாக கூற முடியாது. ஏனென்றால் சில உற்பத்தி பொருட்கள் குறிப்பிட்ட சீசனுக்கு மாத்திரம்தான் எங்களால் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு குறிப்பிட்ட சீசனுக்கு மாத்திரம் நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களாக இருந்தால் அவற்றை வருடம் முழுவதும் சீராக விநியோகிப்பதற்கு சந்தையில் சீராக சந்தையை நாங்கள் பற்றி வைத்திருப்பதற்கு குறிப்பிட்ட அளவு நிரம்பலை நாங்கள் சந்தையில் காட்டுவதற்காக நாங்கள் அந்த பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கும். அதே நேரம் சில உள்ளீட்டு பொருட்கள் குறித்த காலத்தில் மாத்திரம்தான் அதிக அளவில் கிடைக்குமாக இருந்தால் அந்த காலத்தில் நாங்கள் அந்த உள்ளீட்டு பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டிய தேவை இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த களஞ்சியத்தை பார்த்தீர்களானால் உற்பத்தி பொருளுக்கு அமைய களஞ்சியத்தின் தன்மை வேறுபடும். தானியங்களை களஞ்சியப்படுத்தி வைப்பது போல் நாங்கள் பூக்களை களஞ்சியப்படுத்தி வைக்க முடியாது. பழங்களை அல்லது மரக்கறிகளை களஞ்சியப்படுத்தி வைக்கின்ற சூழல் நிலைமைகள் வந்து தானியத்தை களஞ்சியப்படுத்தி வைப்பது போல் அமையாது. உதாரணமாக தானியத்துக்கு குறைந்த ஈரப்பதன், குறைந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கலாம். அவ்வாறாக ஒரு இலை மரக்கறியை நாங்கள் சேகரித்து வைக்க முடியாது.
இளமரைக்கரியை களஞ்சியப்படுத்தும் போது அதிக ஈரப்பதன் குறைந்த வெப்பநிலையில் களஞ்சியப்படுத்த அவசியமாக அமையும். இளமரைக்கரிகள் சேகரிக்கும் போது ஈரப்பதன் குறைவடைவதனால் இளமரைக்கரிகள் வாடும் நிலையை அடையும். எனவே அங்கு ஈரப்பதன் கூட இருத்தல் அவசியம். தானியங்களில் ஈரப்பதன் கூடும்போது தானியங்கள் முளைக்கின்ற தன்மையை அடையும், அல்லது தானியங்களில் ஃபங்கஸ் பிடிக்கின்ற நிலைமை காணப்படும். எனவே உற்பத்தி பொருளுக்கு அமைய இந்த களஞ்சியப்படுத்தி வைக்கின்ற சூழல் நிபந்தனைகள் வேறுபடும். இந்த களஞ்சியப்படுத்தல் உற்பத்தியை சீராக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் சந்தையில் ஒரே சீராக வளங்களை மேற்கொண்டிருப்பதற்காக நாங்கள் களஞ்சியப்படுத்தலை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தோம், சில சமயங்களில் நாங்கள் அதிக அளவு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் உதாரணமாக பாருங்கள், பல வகைகள் மாம்பழம் அதிகம் கிடைக்கக்கூடிய காலப்பகுதியில் மாம்பழம் சார்ந்த உற்பத்தி பொருட்களை நாங்கள் அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் சந்தையில் கேள்வி, மாம்பழம் இல்லாத காலங்களில் அந்த ஏற்படுகின்ற அந்த கேள்வியை ஈடு செய்வதற்கு தேவையான அவ்வளவு பொருட்களையும் நாங்கள் மாம்பழம் கிடைக்கின்ற காலத்தில் தான் உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு உற்பத்தி செய்த பொருட்களை நாங்கள் உடனடியாக சந்தைக்கு விட முடியாது. அவ்வாறு உடனடியாக சந்தைக்கு விடும்போது விலைத்தளம்பல் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படும். எனவே இந்த விலைத்தளம்பலை சீராக்குவதற்காகவும் உற்பத்தி சீசன் இல்லாத காலத்தில் நாங்கள் அந்த உற்பத்திகளை வழங்குவதற்காகவும் நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, விசேடமான காலங்களில் சிலது பார்த்தீர்களானால் சில காலங்களில் விசேட தேவைகள் இருக்கும். மழைக்காலங்களில் குடை அதிக அளவு தேவைப்படும். அதற்காக மழைக்காலங்களில் அதிக அளவு குடையை உற்பத்தி செய்து கொண்டிருக்க முடியாது. எனவே விசேடமாக தேவைப்படுகிற காலத்தில் வழங்குவதற்காக நாங்கள் உற்பத்தியை செய்து களஞ்சியப்படுத்தி வைத்தல் அவசியமாக இருக்கின்றது. அடுத்து ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும். இந்த சந்தை ஏற்பாட்டு ஒழுங்கின் அடுத்த விடயமாக ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் பற்றி பார்ப்போம். நாங்கள் வணிகம் ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றோம், உற்பத்தி ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆகியிருந்தால் அதில் ஏதாவது மாற்றத்தை, சந்தையை நாங்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றி வைத்திருப்பதற்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை, ஒரு புதித்தன்மையை நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறாக சிறிய நுட்பங்கள், சிறிய மாற்றங்கள் அல்லது எளிய நுட்பங்களை பயன்படுத்தி அந்த உற்பத்தி இலகுபடுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் இன்றியமையாததாக இருக்கும். சிற்றளவு மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களுக்காக சுதேச வளங்கள் மற்றும் சந்தை தொடர்பான ஆராய்ச்சிகளை நடத்தி பெறுபவர்களை பெறுவது ஆராய்ச்சி மூலம் செய்யப்படுவதாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் சுதேச வளங்களை இயன்ற வரையில் பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்வது மாத்திரமல்ல, அந்த வளங்களை எவ்வாறு வினைத்திறனாக பயன்படுத்தலாம், நவீன தொழில்நுட்பங்களின் ஊடாக அந்த வளங்களை வினைத்திறனாக எவ்வாறு பயன்படுத்தலாம் போன்ற நுட்பங்களை இங்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மூலம் வணிகத்துக்கு தேவையான பல்வேறு செயல்முறைகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். உற்பத்தி செய்ய வேண்டிய பண்டங்கள், சேவைகளை எவ்வாறு விருத்தி செய்து அந்த உற்பத்தியை மேற்கொள்வது என்பது பற்றி அறியலாம். உற்பத்தி கிரியத்தை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம், உற்பத்தி செலவை நாங்கள் குறைத்து கொள்வதன் ஊடாக நாங்கள் எவ்வாறு லாபத்தை அதிகரித்து கொள்ளலாம் போன்றவை பற்றி நாங்கள் இங்கு அறியக்கூடியதாக இருக்கும். அடுத்து நுகர்வோரின் தேவையை நாங்கள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற வழிகளை இனங்கான கூடியதாக இந்த ஆராய்ச்சி அமையும். அது மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்ப உத்திகளை விருத்தி செய்து கொள்வதற்கும் ஊழியர்கள வினைத்திறனாக பயன்படுத்தி நாங்கள் உற்பத்தியை மேற்கொள்வதற்கும் இந்த ஆராய்ச்சிகள் நமக்கு உதவுவனவாக இருக்கும். ஆராய்ச்சி சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் என பார்க்கும் போது, ஆராய்ச்சியை மேற்கொள்கின்ற நிறுவனங்கள் கைத்தொழில் அபிவிருத்தி நிறுவனம், இலங்கை கட்டளைகள் நிறுவனம். இவை உங்களுக்கு தெரியும், இலங்கை கட்டளைகள் நிறுவனம் தான் உங்களை SLS தரச்சான்றிதழ்கள் போன்றவற்றை வழங்குவனவாக இருக்கின்றன. அடுத்து தேசிய இந்திரிய ஆராய்ச்சி அபிவிருத்தி நிறுவனம், தேசிய பொதியிடல் நிலையம், விவசாய திணைக்களங்கள், விவசாய திணைக்களத்துடன் சார்ந்ததாக அந்த ஏற்றுமதி தொடர்பான ஏற்றுமதி பயிர்கள் சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள், தென்னை ஆராய்ச்சி நிறுவனம், தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம், பூங்கனியல் ஆராய்ச்சி நிறுவனம்,
போன்ற இவ்வாறான நிறுவனங்கள், இவை மட்டுமல்ல பல்கலைக்கழகங்கள், இந்த ஆராய்ச்சிகளின் ஊடாக வணிகம் ஒன்றை அல்லது நடத்தி செல்கின்ற வணிகத்தை எவ்வாறு மேலும் வெறிகூட்டுவது, வினைத்திறனாக வளங்களை எவ்வாறு பயன்படுத்துவது, வணிகத்தின் உற்பத்தி கிரியத்தை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம் போன்றன மாத்திரமல்லாமல் சுதேச வளங்களை பயன்படுத்தக்கூடிய அல்லது சுதேச வளங்களை பயன்படுத்தி எவ்வாறான உற்பத்திகளை மேற்கொள்ளலாம் போன்ற ஆராய்ச்சிகள் இடம்பெறுகின்றன. இவற்றின் ஊடாக நாங்கள் எங்களுடைய வளங்களை எதிர்கால சந்ததிக்கும் விட்டு வைத்து செல்லக்கூடிய வகையில் பேருந்தக முறையில் எவ்வாறு வணிகத்தை நடாத்தி செல்லலாம் என்கின்ற வகையிலான ஆராய்ச்சிகள் இடம்பெறுகின்றன. சரி பள்ளிகளே, நாங்கள் இதுவரை இன்று 8.3 பகுதியில் நாங்கள் வணிகம் ஒன்றினை நடாத்தி செல்வதற்கு தேவையான அடித்தள கட்டமைப்புகள் பற்றி பார்த்திருந்தோம். இதில் மூலதனத்தை எவ்வாறு திரட்டிக் கொள்கின்றோம் என்பது பற்றி, கடன் என்றால் என்ன, குத்தகை என்றால் என்ன என்பது பற்றி பார்த்திருந்தோம். அடுத்து சட்ட ஒழுங்குகள் பற்றி பார்த்திருந்தோம். தொழிலாளர் தொடர்பான சட்டங்கள், நுகர்வோர் தொடர்பான சட்டங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அதன் பிற்பாடு சந்தை ஏற்பாட்டு ஒழுங்கு பற்றி பார்த்திருந்தோம். சந்தை ஏற்பாட்டு ஒழுங்கில் போக்குவரத்து, களஞ்சியப்படுத்தல், ஆராய்ச்சி அபிவிருத்தி என்பன பற்றி நோக்கியிருந்தோம். இத்துடன் எமது இந்த பகுதி நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.